வணக்கம், வாழ்க வளமுடன். மாணவர் அனைவருக்கும் நம் வித்யாலட்சுமி கல்விக் குழுமம் சார்பாக உங்கள் தமிழாசிரியை. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள்னால் என்னென்னா, இனம் என்றாலே வந்து நட்பு, சரியா? நட்பு எழுத்துக்கள், அதுக்கு இன்னொரு பேர், இன எழுத்துக்களுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நட்பு எழுத்துக்கள். நட்பு என்றால்னா நம்ம நண்பர்கள், எப்போவுமே ரெண்டு பேரும் ஒன்றா இருப்பில்ல, அந்த மாதிரி தான். இந்த எழுத்து இந்த எழுத்து பக்கத்தில் தான் கண்டிப்பாக இருக்கும். அப்படி வந்தால் தான் பிழை இல்லாமல் நம்ம எழுத முடியும். அதை பற்றின பாடம் தான் இந்த வகுப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன எழுத்துக்கள்லாம் என்னன்னு பாருங்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இந்த மாதிரி ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் நம்ம இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், வல்லின மெய் இருக்குல்ல, கசட தபரன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த வல்லின மெய் எழுத்துக்களுக்கு ஆறு மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்தாக வரும். சில நேரத்தில் வார்த்தைகளில் வரும்போது மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் இன எழுத்தாக வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பாடத்தில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது எல்லாமே இங்கே ங, ஞ, ந, ந, ம, ந அப்படின்னு இங்கே இருக்குதா, அதெல்லாம் மெய் எழுத்தாக நம்ம வச்சுக்கிறோம். அதான் இங்கு, இஞ்ச், இன், இந்த், இம், இன். இந்த மெல்லின எழுத்துக்கு எது இன எழுத்து பாருங்கள், வல்லின எழுத்துக்கள் க, ச, ட, த, ப, ர, சரிங்களா? இப்போ தெரியுதா உனக்கு? ஏன்னா இந்த மெல்லினத்திற்கு வார்த்தையாக வரும்போது மெல்லினத்திற்கு வல்லின எழுத்து தான் இன எழுத்தாக வரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம எழுதும் போது அந்த எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம், சரியா? இதனுடைய மெயினான திங்ஸ் என்ன, இதனுடைய அட்வான்டேஜ் என்னன்னா, இதுக்கு நம்ம என்ன, இதுக்கு எந்த இடத்துலலாம் இது பயன்படுதுன்னா, எழுத்துப்பிழை இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த நம்ம இன எழுத்துக்கள் பற்றி நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், வல்லினத்திற்கு மெல்லினம் இனம், ஆனால் சொற்களில் வரும்போது மெல்லினத்திற்கு வல்லின எழுத்துக்கள் இனமாக வருதுன்னு சொன்னோன்னா, அடுத்து இடையின எழுத்துக்கள். இடையின எழுத்துக்கள் என்ன, எரள வழலை. அந்த எரள வழலை எழுத்துக்களுக்கு எது வரும்னா அதே எழுத்து தான் வரும், சரிங்களா? வேறு எழுத்து வராது. இடையினத்துக்கு மட்டும் அந்த எழுத்துக்கு அதே எழுத்து, அது அருகில் வர எழுத்து வந்து அதே எழுத்தாக தான் வரும். அதுக்கு பாருங்கள், எடுத்துக்காட்டாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, கொய்யா, பருக்கோ, ஈயா, அதே எகர வரிசையிலே வருது பாருங்கள். அடுத்து தொல்லைன்ற வார்த்தை பாருங்கள், இல்லு பக்கத்தில் அந்த லை தான் வரும். அதே மாதிரி செவ்வாயில் இவ்வு பக்கத்தில் அந்த வா, பள்ளம், பா, இல்லாயம். இப்போ தெரியுதா உங்களுக்கு? அந்த இடையின எழுத்துக்கள் என்னென்னா இரள வரலன்னு நமக்கு தெரியும், அந்த எழுத்துக்கு அதே எழுத்து தான் இனமாக வரும். அடுத்து பாருங்கள், இப்போ வல்லினம் பார்த்தோம், மெல்லினம் பார்த்தோம், இடையினம் பார்த்தோம். இப்போ உயிரெழுத்து வரிசையில் வரலாம். உயிரெழுத்துக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. அதில் 7 நெடில் எழுத்துக்கள், 5 குறில் எழுத்துக்கள் நமக்கு தெரியும். இந்த உயிரெழுத்துல பொறுத்த வரைக்குமே நெடிலுக்கு குறில் இன எழுத்தாக வரும், அதே நேரத்தில் குறிலுக்கு நெடிலும் இன எழுத்தாக வரும். இங்கே பாருங்கள், ஆன்ற நெடில் எழுத்துக்கு அ என்பது குறில் இன எழுத்து, ஈக்கு வந்து இ, ஊக்கு வந்து ஊ என்பது இன எழுத்தாக இருக்குது, ஏக்கு ஏ, அதே மாதிரி ஓக்கு ஓ, ஐக்கும் அவுக்கும் வந்து அதுக்கு இனமான குறியில் எழுத்து கிடையாது. அப்போது ஐ என்பது உச்சரிக்கும் போது அந்த இ சவுண்டு வருது பாருங்கள், அப்போது அந்த ஐக்கு இணை எழுத்துன்னா இ. அதே மாதிரி அவு, அவுனுடைய இணை எழுத்து உ. இந்த மாதிரி உயிருக்கு இணை எழுத்து வந்து நெடிலுக்கு குறிலாகவும் குறிலுக்கு நெடிலாகவும் இணை எழுத்தாக வரும். இந்த இணை எழுத்துன்னும் போது நம்ம மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, இதை நம்ம மனசில் வச்சு நம்ம எழுத ஆரம்பித்தோம்னா நமக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் நம்ம தமிழை வந்து வாசிக்கவும் படிக்கவும் செய்யலாம். இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள். இப்போது இந்த இடத்துல இந்த வார்த்தைகளை பாருங்கள். இப்போ இங்கு என்பது மெல்லின எழுத்து, அது பக்கத்தில் பருக்கா, அந்த வல்லின எழுத்து தான் வரும். தங்கம், இதில் எதனா மாற்றம் இருக்கா பாரு, சிங்கம், பங்கு, மங்கை. அதே மாதிரி செகண்டில் பாருங்கள், வஞ்சம், அந்த இஞ்சி பக்கத்தில் சா தான் வரும். கண்டு, இன்னு பக்கத்தில் அந்த டகர வரிசை தான் வரணும், அதுதான் வரும். இந்துன்னும் போது இத்து, இம்முன்னும் போது இப்பு, இன்னும் போது அந்த இரு, அந்த வரிசை தான் இணை எழுத்தாக வரும். சரி, இதையெல்லாமே நீங்கள் ஒரு முறை வீட்டில் எழுதி பாருங்கள், படித்து பாருங்கள். நன்றி.